வணக்கம். இந்த வீடியோவில் அளவு பிளவுஸ் வச்சு எப்படி ஒரு ஈஸியான முறையில் பிளவுஸு கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து டபுளாக மடிச்சிருக்கோம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்கணும். இப்போ இது லைனிங்கில் தான் நான் கட் பண்ணுறேன், அதனால் லைனிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து கீழே இடுப்பு சைடுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் விட்டுருக்கேன். லைனிங் வந்து அடித்து திருப்போம், அதனால் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண தான் லைன் வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ பேக் சைடு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கோங்க. இடுப்பு சைடை நம்ம ஸ்டிச்சிங்க்கு லைன் வரைஞ்சி விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சுட்டு உயரத்தை அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. லைன் வரைஞ்சி விட்டுட்டு அடுத்து பிளவுஸ் வந்து நீங்கள் நல்லா நீட்டான பிளவுஸாக நல்லா அயன் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ பிளவுஸ் வந்து இந்த மாதிரி நாலாக நல்லா மடித்து வச்சுக்கோங்க. நீட்டாக மடித்து வச்சுட்டு இடுப்பு சைடை நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த பேக் சைடுக்கு நம்ம டாட் பிடிப்போம், அதுக்கு 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுபோக தையலுக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு நீங்கள் வந்து 1/2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். இப்போ பிளவுஸ் வந்து அளவு எப்படி நீட்டாக அப்படியே இடுப்பு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஷோல்டர் நேராக பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் நேராக பிடிச்சி கல் இந்த செஸ்ட் அகலம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நாங்கள் நெக்கு சைடு மடிப்பு சைடு நேராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அந்த கை ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்து நெக்கோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரை வந்து நம்ம பிடிச்சி கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே தள்ளி கொஞ்சம், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பிளவுஸுங்கனால கழுத்தெல்லாம் கொஞ்சம் அகண்டு இருக்கும் பிளவுஸில், அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி இழுத்து பிடிச்சி 1/4 இன்ச் ரொம்ப இழுத்து அதுக்காண்டி உள்ளே தள்ளி மார்க் பண்ண வேணாம், அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் இந்த கை ஜாயின் பண்ணிக்கணும், அந்த இடத்துல ஷோல்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எல்லா அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ தையலுக்கு வந்து நம்ம நெக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நைலிங்காக அடித்து கொடுப்போம், இல்லைன்னா கிராஸ் பீஸ் கொடுத்தோம்னா 1/4 இன்ச் உள்ளே போகும். அப்போ அந்த 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இங்கிட்டு கை ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவை அப்படியே இந்த இடத்துல நம்ம கை வளைவு வரைகிறதுக்கு கீழே, கை வளைவு வரைகிறதுக்கு நேராக இருக்கணும், அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். மேலே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தான் கீழேயும் இந்த இடத்துல கை வளைவு வரைகிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் அளவு மார்க் பண்ண இடத்துல கை ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு மேலே தள்ளி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து இடுப்பு உயரத்துக்கு எவ்வளோ உயரம் இருக்கோ அதையும் இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே உயரத்தை சைடு உயரமே அந்த சென்டர்லேயும் இருக்கிற மாதிரி கை வரைகிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சி விட்டுட்டு இதில் இப்போ வளைவு வரைகிறதுக்கு நான் 1 இன்ச் வந்து உள்ள தள்ளி உங்களுக்கு இப்போதைக்கு வரைஞ்சிருக்கேன். இது எதுக்காகன்னா இந்த மாதிரி லூஸ் கொடுக்கும், ஒரு சிலருக்கு இந்த அக்குள் பகுதி லூஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச் இந்த மாதிரி உள்ள தள்ளி வரையலாம், இல்லைனா 1/2 இன்ச் வரையணும். இப்போ ஜஸ்ட்டு மார்க் பண்ணதுலேருந்து தையலுக்கு 1 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வளைவு வரைகிறது பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த மாதிரி நேராக கூட போட்டிருக்கோம்ல, அதில் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வளைவு வரும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி அதில் சென்ட்ரு அளவு எவ்வளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் இருந்து இந்த ஜஸ்ட் அகலத்தில் கரெக்டாக முடிக்கணும், தையலுக்கு விட்ட இடத்துல முடிக்கக்கூடாது. இப்போ நான் இது வந்து கரெக்டான பிளவுஸு, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்கிறனால 1/2 இன்ச் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல சுருக்கம் வருதுன்னா 1/4 இன்ச் மட்டும் குழிவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட இறக்க வந்து எனக்கு இன்னும் அதிகம் வேணுங்கிறனால நான் 6 இன்ச் இருந்தது 8 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நெக்குக்கும் அகலத்து உயரத்துலேருந்து 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அகலத்துக்கு நம்ம எப்படி உள்ள தள்ளி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மேலே தள்ளி 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக யூ நெக் வரைஞ்சிருக்கேன். இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம அளவுகள் எல்லாமே விட்டுருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன் வரைஞ்சி விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த தையலுக்கு விட்ட இடம் ஜஸ்ட் இடம் எல்லாமே அடையாளப்படுத்திட்டு தையலுக்கு விட்டுருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜஸ்ட் அளவு வந்து அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க, சின்ன கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு கட் பண்ணதாக அப்படியே வச்சு கிளாத்தில் இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்கேன். இது கிராஸ் பீஸு, கிராஸ் கட் பிளவுஸுங்கிறனால நீங்கள் நேர் பிளவுஸ்னால் நேராக போட்டுக்கணும். நேர் கட்டிங்கன்னா போட்டுட்டு இந்த பேக் சைடு ஷோல்டரு எல்லாமே மார்க் பண்ணி அப்படியே நம்ம அந்த பேக் சைடு அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சி விடுங்க. கைப்பகுதி வளைவு ஜஸ்ட் அளவை அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க, ஷோல்டரை வரைஞ்சி விட்டுக்கோங்க, எல்லாமே வரைஞ்சி விட்டுருங்க அப்படியே.
வரைஞ்சி விட்டுட்டு ஜஸ்ட் அளவு ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கமான்னு பார்த்துட்டு நீங்கள் பேக் சைடை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு இறக்கம் மார்க் பண்ணணும். நெக்கு இறக்கம் 5.5 to 6 தான் வரும் பொதுவாக. நீங்கள் அப்படியே ப்ளவுஸில் உள்ளதை வரையணும்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அரைஞ்சி இறக்கி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல ப்ளவுஸ் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கை வந்து வச்சுட்டு நெக்கு வந்து இதுவும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணதுங்கனால. நேராக இப்போ நம்ம வரைஞ்சோம்னா எப்படி வரைவோ அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம். கைப்பகுதியில் வந்து 1/4 inch குழிவாக ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம குழிவாக கட் பண்ணுவோம், அதுக்கு 1/4 inch வரைஞ்சிக்கலாம். இப்போது உயரம் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் உயரம் இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்தையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. துணியை வந்து ஆனால் ரொம்ப இழுக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 inch விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. சென்டர் டாட்டை கரெக்டாக விலகாமல் அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அப்படியே துணியை திருப்பி நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடம் அந்த கிராஸ் பிடிச்ச இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அகலத்தில் பிடிக்கணுங்கிறது இந்த ஊக்கு சைட்லேருந்து அந்த சென்டர் டாட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த இடத்துல கரெக்டாக அந்த அகலத்தை ஊக்கு சைட்லேருந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிக்கிட்டு அகலம் கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த மேலேருந்து நம்ம உயரம் குறைச்சோம்ல அதுவும் வரணும். அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. கீழேயே அதுக்கு நேராக இந்த மாதிரி லைன் வரைஞ்சி விட்டுட்டு இதில் நம்ம டாட்டு வந்து எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவை நான் லைன் வரைஞ்சி விட கீழே தையலுக்கு நம்ம பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 inch விடணும். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் மார்க் பண்ணி அந்த கிராஸ் பிடிக்கிற நான் நேராக கோடு வரைஞ்சிருக்கேன். அப்படி கோடு அந்த இடத்துல வந்து நம்ம வளைவு வந்து இப்படி வரைவோம்ல அது அந்த இடத்துல வளைவு வரக்கூடாங்கிறக்காண்டி அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்கு வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல இப்படி ஊக்கு சைடை வந்து இப்படி ப்ளவுஸை பிடிச்சிக்கிட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அதுபோக தையலுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம டாட் பிடிப்போம், பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 inch அந்த டாட்டுக்கு 1/2 inch சேர்த்து 1 inch மார்க் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பேக் சைடை நம்ம அப்படியே போட்டு தான் அந்த சைடு எல்லாமே வரைஞ்சோம். இதில் நம்ம வந்து தையலுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch கீழே இறக்கி அந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃப்ரண்ட் சைடு கை ஜாயின் பண்ண இடத்த அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இந்த சைடில் பட்டி ஜாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch ஸ்டிச் தையலுக்கு அதையும் விட்டுட்டு இப்போ லைன் வரைஞ்சி விடலாம். இந்த டாட் இடத்துல வந்து நேராக வரணும், அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வளைவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து டாட் பிடிக்கும் போது சரியாக வராது, அதே மாதிரி கப் ஷேப்பும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த இடத்துல வளைவு வரக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல முதலே நான் நேர் கோடு போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நெக்கில் வந்து 1/4 inch குறைச்சி வரைஞ்சி விடுங்க. அதாவது 1/4 inch உள்ளே தள்ளி வரைஞ்சிருக்கேன். இங்கே 1/4 inch உள்ளே தள்ளி வரையும் போது இங்கே ஜெஸ்ட்டு சைடு இங்கே சைடு பக்கம் வந்து 1/4 inch வெளியே தள்ளி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இது எதுக்காகனா கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காமல் ஃபிட்டாக இருக்கும் அதுக்காக. ஆனால் இங்கிட்டு 1/4 inch குறைக்கும் போது நீங்கள் ஜெஸ்ட்டு பக்கம் 1/4 inch அதிகப்படுத்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். 100 தடவை அளவுகள் எல்லாமே நீங்கள் எப்போயுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே துணியை 4 மடித்து போட்டிருக்கோம். இப்போ கைப்பகுதி கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு இருக்குங்கிறதுனால நான் 1/4 inch அப்படியே லைன் வரைஞ்சி விட்டுட்டு அதுபோக தையலுக்கு இது லைனிங்கனால தையலுக்கு நான் அரைஞ்சி விட்டுருக்கேன். அதை மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. லைன் வரைஞ்சி விட்டுட்டு அந்த ஸ்டிச்சிங் தையலுக்கு விட்டுருக்க இடத்துல இருந்தால் நம்ம இப்போ எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸை வந்து கைப்பகுதி இப்படி வச்சுக்கோங்க. நேராக பிடிச்சிட்டு இந்த கைப்பகுதி கீழ்ப்பக்க அகலத்தை இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே உயரம் கை உயரம் வந்து மார்க் பண்ணலாம். இந்த கை ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுபோக தையலுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 inch தையலுக்கு அதை விட்டுட்டு இந்த சைடு உயரம் எல்லாமே மாறாமல் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த சைடு அகலம் மார்க் பண்ணது ப்ளவுஸு எல்லாமே கையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே லைன் வரைஞ்சி விட்டுட்டு கூட இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கை ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல மார்க் பண்ணணும். ப்ளவுஸில் கை ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் தையலுக்கு 1/2 inch விட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் மேலே கை உயரத்துக்கு அரைஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம், கீழே 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கை அகலத்துக்கு தையலுக்கு 1 inch விடணும். ப்ளவுஸில் நம்ம 1 inch விட்டுருக்கோம்னா இங்கேயும் 1 inch விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே வளைவு வரையினா வரையினா இல்லை ஈஸியாக இருக்கணும்னா அந்த மாதிரி கிறிஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. அதாவது நம்ம கை அகலம் மார்க் பண்ண இடத்துல வரைக்கும் கோடு போட்டு கீழே ஸ்டிச்சிங் விடுற இடத்துல நேர்கோடாக அந்த மாதிரி போடணும். அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம கை அகலம் மார்க் பண்ண இடத்துல தான் இந்த மாதிரி நடுவு நேராக டேப்பை வச்சுக்கிட்டு நடுவில் சென்டரில் அது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு குழிவாக வரைகிறதுக்கு 1/4 inch உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கத்துக்கு பேக் சைடுக்கு 1/4 inch வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சென்ட்ரு உங்களுக்குள்ளேயும் கூட நீங்கள் 1 line வரைஞ்சி விட்டுட்டு வரீங்க. இந்த இடத்துல வந்து 1/2 inch நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வளைவு வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கை. அந்த இடத்துல ஜாயின் பண்ணி கரெக்டாக நம்ம கை அகலம் மார்க் பண்ண இடத்துல வளைவை முடிக்கணும்.
முடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணதை லைன் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து குழிவாக கட் பண்ணுறது வந்து நான் இப்போ கட் பண்ணலை, அது தைக்கும் போது நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது கை வந்து மாறி வராமல் ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டி பீஸுக்கு 4 பீஸாக எடுத்திருக்கேன், 4 பீஸ் உள்ளே வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குன்றக்காண்டி 4 பீஸாக எடுத்திருக்கேன், உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுக்குறக்காக. இப்போ இதோட அகலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட உள்பக்கமாக ஃபுல்லாக நம்ம தையலுக்கு விட்டுருக்க ஸ்டிச்சிங்க்கு விட்டுருப்போம்ல அதையும் சேர்த்தே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச் நீங்கள் கூட ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. எடுத்து அகலம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்தையும் சேர்த்தே இப்போ அளக்கிறேன், பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்த சேர்த்தே எனக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. கீழே வந்து பட்டியை நம்ம மடித்து அடிப்போம் ஸ்டிச்சிங்க்கு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். உயரம் வந்து 3.5 இன்ச், அகலை வந்து 8.5 இன்ச், அதாவது ஸ்டிச்சிங்க்கு உள்ளதை சேர்த்து தான் எடுத்துருக்கோம். தையலுக்கு வந்து நீங்கள் எதுக்கும் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கலாம், 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டு இப்போ இதை லைன் வரைஞ்சி விடுங்க. லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வரையலை, அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுனாலனா அதுவும் உங்களுக்கு இந்த கிராஸ் பிடிப்போம், நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் பிடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸை வச்சு வளைவு வரையும் போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதுவும் ஆரம்பத்தில் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் பிடிச்சிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சு நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். அகலை மட்டும் நீங்கள் 1/2 இன்ச் 1 இன்ச் கூடயே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிராஸ் பிடிச்சிட்டு அந்த வளைவு வரையும் போது அகலை எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.